சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சூப்பராக ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காரு. அவர் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இவர் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு தெரியல, பட் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா கேமரா எடுத்து ஷூட் பண்றதுல இவர் பட்ட கத்தி, நடிப்புல இவர் தங்க குட்டி, அதுவும் சினிமால இவருக்குன்னு ஒரு தனி கோட்டையை கட்டி வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு சிறப்பாக்க வந்திருக்காரு நம்ம நட்டி சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தமிழா, நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். இட்ஸ் பீன் ஹானர்ட் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்லையும் நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். அண்ட் ஸ்டார்டிங் வித் சார், எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பேசும்போதே ஃபஸ்ட்டு உள்ள ஆஃப் கேமராவில் வந்து சொல்லிடுறேன், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது, இவர்கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் டெக்னிக்கலி எங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா வந்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்கள்லாம் அவ்வளோ சுத்தமாக தெரியவே தெரியாது, பட் ஆனால் உங்ககிட்ட பேசும்போதும் சரி அவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துருச்சு. எப்படி சார் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுருக்கீங்க? தெரியலையே, காட்ஸ் கிஃப்ட். எனக்கு எப்பவும் போல் நார்மலாக இருக்கிறது தான். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு எதுவும் தெரியல. ஓகே ஓகே. அண்ட் சார், எப்போவுமே லைக் பாசிட்டிவிட்டி அதெல்லாம் தாண்டி பயங்கர ஆக்டிவாக பயங்கர ஃபாஸ்ட்டாக, இல்லை நாங்கள் இதுவாகி உட்காந்தா கூட உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஓ சார் வந்துட்டு சார் வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆகுங்க, அப்படியே அப்படியே அந்த செட்டே வந்து அப்படியே பயங்கர ஹைப்போடு இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் இதே மாதிரி தான் இருக்குமா சார்? இப்படி தானே இப்படி தானே இருக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு கிவன் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே முடிக்கணும். மேக்ஸிமம் அதில் அதுலேருந்து சேவ் பண்ண முடிஞ்சால் கூட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்து பழகி போச்சு. சார், லாஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது கோவிட்ல இருக்கும்போது நிறைய சிச்சுவேஷன் எல்லாருக்குமே இருந்தது சார். ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்லேருந்து இப்போ பாசிட்டிவாக மாறி இருக்கும். உங்களுக்கு இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் சார் போயிட்டுருக்கு? இப்போ ஆக்சுவலாக வந்து யூகின்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். ஓகே. அது தமிழ் மலையாளம் பைலிங்குவல். அது வந்து நான் பண்ண ரோலை வந்து மலையாளத்தில் ஜோஜோ ஜார்ஜ் பண்ணுறாரு. அப்புறம் இன்ஃபினிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். அப்புறம் குருமூர்த்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. தென் இப்போ பகாசுரன் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே சார், எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ராவல் பற்றி லைட்டாக ஒன்றேன்னு ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கேமரா கொண்டு வந்தார், அவர் வந்துட்டு நான் அதை எடுத்து பார்க்கும்போது அவர் இதெல்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது உனக்கு கேமரா பற்றி அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி யூ ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் சினிமாட்டோகிராஃபர் இன் இந்தியா. ஸோ இந்த பாதையை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ஒன்றுமே தெரியாத ஒரு சினிமாட்டோகிராஃபர் இப்போ இன்றைக்கி வந்துட்டு உலகமே இப்போ வந்து பேசுது, எப்படி சார்? அதாவது எப்படி இது நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. இது அதாவது அவனுக்கு அன்றைக்கி பயமாக இருந்தது, எங்கேயாவது நான் போட்டு உடச்சிருவேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது இட் ஹேப்பன் வென் ஐ வாஸ் டூயிங் மை 9th standard or 10th standard படிக்கும்போது அவங்க அது உடச்சிட்டு போனால் வீட்டில் அவனுக்கு செம்மாடி வரும், அவனே வீட்டுக்கு தெரியாமல் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிர்பந்தத்தில் தான் அப்படி சொன்னானே தவிர, பட் அதை பார்த்தோன்னா நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி ஒன்று வரும். பெருசாக ஒரு டெலி லென்ஸ் போட்டு அது மேலே ஃப்ளாஷ் வச்சு அந்த பாடி எல்லாம் பார்க்கும்போது ஒரு அதில் ஒரு இதுனோ இழுக்க ஆரம்பிச்சது நம்மளை. ஸோ அதுலேருந்து அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் அது. என்னன்னு அதில் கியூரியாசிட்டி போட போட கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலேருந்து அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் அது. வாவ், பட் இட்ஸ் லைக் யூ நோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ், சடனாக இப்போ பசங்களுக்கு டாய்ஸ் கிடைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த டயத்தில் அது வந்து எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் அது தொடாதன்னு அவன் சொல்லும்போது அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன கோபம் வந்தது, ஒரு பொறாமை வந்தது. ஸோ அதில் அது என்னென்னு கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான் அது. சூப்பர் சார். சார், அண்ட் அதே மாதிரி இப்போ இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால், யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்து உங்கள் கேமரா வந்து டச் பண்ணி சார் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ தைரியமாக கொடுத்துருவேன், பரவாயில்ல நீ ட்ரை பண்ணி பாருன்னு. சார், இப்போ எனக்கு சீரியஸாக வந்துட்டு இந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியாது சார். இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இப்போ வந்துட்டு இந்த சினிமா லைனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, நட்டி சார் பார்த்துக்கோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு வந்துட்டு என்கிட்டே வந்துட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு கேட்குறேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து கத்து தரீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டா நீங்க வந்து கத்து கொடுப்பீங்களா சார்? தாராளமா, அப்படித்தான அசிஸ்டன்ஸ் எல்லாம் வராங்க. இப்போ நம்மளே அப்படித்தான் இருந்தோம். நமக்கு என்ன, ஒரு கேமரா எடுத்தோம், கல்யாணத்துக்கு போட்டோகிராஃப் பண்ணோம், வீடியோகிராஃப் பண்ணோம், வந்ததுனால சினிமாட்டோகிராஃபி ஃபுல்லா தெரிஞ்சிடணுங்கிற அவசியம் இல்லையே. போய் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவோம், அங்க இருக்கிற பேசிக் கத்துக்க ஆரம்பிப்போம், அப்புறம் கன்செப்ஷுவலாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிய ஆரம்பிக்கும், அப்புறம் அந்த ஃபேஸஸ்க்கு எப்படி லைட் பண்ணுறதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு லாங் ஃபேஸ் இருக்கும், ஒருத்தருக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், ஒருத்தருக்கு ப்ராடாக இருக்கும் ஃபேஸ். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணால் அது நல்லாயிருக்கும், அந்த போக 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 அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை வந்து கெயின் பண்ண முடியும் உங்களால். ஸோ எல்லோரும் அப்படி தான் கற்றுக்குறாங்க. என்ன தான் நீங்கள்
அகாடமிக்கலாக படிச்சிருந்து நீங்கள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சு சினிமாட்டோகிராஃபி படிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் வந்து யார்ட்டையாவது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே சார், இப்போது அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி, இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி தான் சார், உங்களோட டைம்லலாம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் தான் நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணீங்க. இப்போது இதுக்கு பற்றியான ஒரு ரிசர்ச் ஆகட்டும், ஒரு ஸ்டடீஸ் ஆகட்டும், லேர்னிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது, அது எப்படி சார் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க? அது சார் அப்போ வந்து இன்ஃபேக்ட் இப்போ வந்து உங்களுக்கு மானிட்டர் இருக்குது, உங்களோட அவுட் புட் என்னங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மானிட்டரில் தெரியும். பட் நாங்கள் கற்றுக்கும் போது ஃபில்ம், ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணுவோம், லைட்டை பார்ப்போம், பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, ஃபோர் க்ரௌண்டில் என்ன இருக்குது, என்ன பண்ணணும், எதுக்கு எப்படி பண்ணணும், எதை லைட் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணணும்னு பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அதை லேபில் பார்க்குற வரைக்கும் எங்களோட பல்பிட்டேஷன் ஹெவி லெவலில் தான் இருக்கும். ஓகே, பேசிக்கலாக அந்த டைமில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபர்ஸோட பல்ஸ் செக் பண்ணாங்கன்னா ஹை ப்ளட் ப்ரெஷராக தான் இருந்திருப்பாங்க எல்லோரும். ஏன்னா அது ஸ்க்ரீனில் அவங்க நினச்சது வராத வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகிடும், உங்களுக்கு தெரியும் இது தான் வரும்னு. அது வந்திருக்கான்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் எக்ஸ்போஷர்லேயோ இல்லை ஃபோக்கஸ்லேயோ ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற டெப்த் கிடைக்காம போயிடும். ஸோ அதை ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது. அந்த ரஷ்ஷு பார்க்கும்போது தான் மனசில் ஒரு திருப்தி வரும், ஆஹா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம் வந்திருக்கு. அது ஒரு வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மானிட்டர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஐஎஸ்ஓலேருந்து இவிஎஃப் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ யூ நோ எவ்ரிதிங் சார். சினிமாட்டோகிராஃபி இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்போது சார், இதை நீங்கள் வந்துட்டு எப்படி சார் வந்துட்டு பார்க்குறீங்க? பிகாஸ் இப்போது உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல ஒரு பாயிண்ட், ஆமாம் இப்போ சினிமாட்டோகிராஃபி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்குது, ஒரு படத்துக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போது சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை எல்லா படமும் எப்படி தாங்க, டைரக்ஷனும் சினிமாட்டோகிராஃபியும் சமமானு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, இது இட்ஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இது. என்னென்னா இப்போ டிரெக்ஷனுங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சினிமாட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜிங் மாதிரி, எந்த சீனாக என்ன ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எதுக்கு எதுக்கு நீங்கள் க்ளோஸ் போகணும், எதுக்கு நீங்கள் வைட் இருக்கணும், எதுக்கு நீங்கள் மிட் இருக்கணும், எதுக்கு சூப்பர் லாங் வேணும், உங்களுக்கு இதை ரெண்டு பேரும் பேசி தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதுவும் அதுவும் ரொம்ப க்ளோஸாக தெரியலாம். பட் டூ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எனிவே. பட் ஸ்டில் வந்து அந்த டைரக்டரோட தாட் ப்ராசஸை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு த்ரூ லைட்டிங் மூலமாகவும் உங்களோட காம்போசிஷன்ஸ் மூலமாகவும் உங்களோட ஸ்டேஜிங் மூலமாகவும் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா ரெண்டு பேரலாக இருக்கும், ஒரு விதத்தில் பார்த்தா ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் ஜாப். சார் இப்போ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எடுக்கிறப்ப அதுக்காக சப்போர்ட்டாக ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ எல்லாருமே வந்து இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் எந்த அளவுக்கு சார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க எல்லாரோட சப்போர்ட் ஒரு சினிமாட்டோகிராஃபி? சினிமா இட் செல்ஃப் டீம் ஒர்க், நீங்கள் தனியாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ப்ரொக்ளைம் பண்ணவே முடியாது என்னால் தான் இது வருது அப்படின்னு. நீங்கள் ஒரு நல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அழகான செட்டு கொடுத்தாங்கன்னா தான் வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியும். நல்ல காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேக்கப் அப்புறம் வந்து எல்லாமே ஒன்று சேரும், ஃப்ரம் லைட்டிங் டு ஆர்ட் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் அந்த சீன் நல்லா வரும். சில படங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே அமைஞ்சிருக்குப்பா இந்த படத்துலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைஞ்சிருக்குங்கிற வார்த்தைக்கு பேர் டீம் ஒர்க். ஓகே, ஸோ அந்த டீம் ஒர்க் இருந்தால் தான் சினிமா பண்ண முடியும். யாராலையும் வந்து தனியாக ப்ரொக்ளைம் பண்ண முடியாது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ திஸ் ஃபில்ம் ஹஸ் டன் வெல். ஓகே சார், அதுக்கு உங்களோட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மூவினா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா படங்களும் அப்படி தாங்க, என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியும் சரி, என் டிரெக்டர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், அதே மாதிரி என் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், இதெல்லாம் சம் ஃப்ரம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டு காஸ்ட்யூம் டு மேக்கப் டு எல்லாரும் ஃப்ரம் லைட்டிங் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். எடிட்டர் முன்னாடியெல்லாம் எடிட்டர்ஸ் வந்து தனி டிபார்ட்மெண்ட்டாக தனியாக ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் எடிட்டர்ஸ் அங்கே இருக்காங்க, ஆன்லைன் எடிட்டிங் போகுது. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுற போது தான் அந்த ஒரு அவுட்புட் வருது. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் அந்த கிரெடிட் எல்லாருக்கும் போகும். ஓகே சார், சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு பாட் இருந்தாலும் நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு பேசிட்டீங்க சார், ஆனால் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இட்ஸ் நாட் எ ஈஸி திங் இல்லையா? ஒரு ஆஸ் அ ஆக்டராக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அது மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கணும், அந்த கேரக்டரை வந்துட்டு ரசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. எப்படி சார் சினிமாட்டோகிராஃபி ஆக்டிங் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க? இல்லை பேசிக்காக ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நான் ஐபிஎஸ்ல பார்க்குறது ஆக்டர்ஸ் தானே. ஸோ என்னோடய கதாபாத்திரங்கள் தானே அங்கே தெரியுது எனக்கு. ஸோ அதை பார்த்து பார்த்து பழகினது தான். ரெண்டாவது, நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே எனக்கு டைரக்டர்ஸ் பண்ண சப்போர்ட், அவங்க கரெக்டாக ஃபீட் பண்ணிடுறாங்க, உங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிடுறாங்க நம்ம. ஸோ போக 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 அது நம்ம மைண்டில் ஏறிடுது. அது அப்படியே ரிஹர்சலில் கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணும்போது அதை பக்கத்தில் இருக்க சக நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, அதில் வர்ற அவுட் புட்டு தான்.
சூப்பர் சார். சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் டு ஆக்டர் எப்போ சார் இந்த தருணம் ஏற்பட்டுச்சு? அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் நிற்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் திங்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம், ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? அது இருக்க தான் செய்யும். எந்த பேசிக் ப்ரொஃபஷன் யார் என்ன பண்ணாலும் அவங்க செட்டுக்குள் நுழையும் போது முதல்ல அவங்க பார்வை அங்கே தான் போகும். ஸோ அது இயற்கை. அண்டு நான் நடிக்கிற ஐடியா முதல்ல கிடையாது. என் நண்பனை டைரக்டராகிறதுக்கு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பணம் போட்டு அது ஒரு படம் தயாரித்தோம். ஸோ அதில் நடிக்க வேண்டியவர் நடிக்கும் அவர் நடிக்க முடியாததுனால பிரசாந்த் நாராயண் நெடுஞ்சாலை படத்த வில்லனாக நடிச்சிருக்கேன். அவர் வந்து டேட் கமிட் பண்ணிட்டு அப்புறம் எங்களால் ப்ரொடக்ஷன் டைமுக்கு பண்ண முடியல. ஸோ அவர் வேறு படத்துக்கு போயிட்டார். அவருக்கு சென்னை தமிழ் சொல்லி கொடுத்தேன். அதை பார்த்து அந்த டைரக்டர் வந்து என் டைரக்டர் உதயபவன் மகேஸ்வரன் வந்து நீ பண்ணு அப்படின்னா இது ரிஸ்க்கு நான் பண்ண விரும்பலைன்னு ரெண்டு நாள் அட்டன் பண்ணுறேன், அப்படி ஒருவேளை முடியலன்னா நான் வேறு யாராவது பார்த்துக்கிறேன், அந்த ரெண்டு நாள் ஒன்று வச்சு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐ நோ இட்ஸ் அ ப்ரெட்டி எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் தான், சரி பண்ணுவோன்னு பண்ணோம். டீம் எல்லாம் நல்லா இருக்குனாங்க, அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் அது. ஓகே சார், இப்போது டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஸோ டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இப்போது ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா இல்லை நான் டெக்னிக்கல் ஒர்க் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கும்போது ஆக்டிங்கும் பயங்கரமாக வந்துட்டு கலக்கிட்டு இருக்கீங்கள சார். ஸோ உங்களுக்கு எது சார் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம்? இப்போ ஆக்டிங்கும் கேட்குறாங்க, அதே டைமில் வந்துட்டு இந்த படத்தில் நீங்கள் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபியும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் எதை டிமாண்ட் பண்ணுது அதில் அதில் எனக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து எனக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஐ விட் ப்ரிஃபர் சினிமாட்டோகிராஃபி. ஓகே, அது ஆக்டிங்கில் இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் ஆக்டிங். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, அப்படி யாரும் கேட்க போகிறதில்ல நான் நம்புகிறேன். இல்லை சார், பட் ஆனால் அந்த அந்த பாயிண்ட் எப்பயாச்சும் வந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு டேரக்டர்ஸ், நிறைய லெஜண்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு கேட்டிருப்பாங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு எப்பயாச்சும் அந்த பாயிண்ட் இருந்திருக்கா? ஆக்டிங்கும் கேட்டிருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபியும் கேட்டிருப்பாங்க, தனித்தனியாக தான் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு படத்துக்குமே வந்து இந்த படத்தை நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு அதாவது டைரக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஓகே, விச் இஸ் ஈஸியர். அதாவது ஈஸியர்னு நீங்கள் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டீம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அது ஈஸி. பட் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு உங்களால் ஆக்டிங் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் அந்த காஸ்ட்யூமை போட்டு அதே காஸ்ட்யூமோட கேமரா பின்னாடி வந்துட்டு போட்டு அது மேக்கப்பை மாற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல். இதோடைய எஃபர்ட் தனி, அதோடைய எஃபர்ட் தனி. ஓகே, ஸோ விச் இஸ் பிட் டிஃபிகல்ட் சேலஞ்சிங் அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ரெண்டுமே சேலஞ்சிங் தாங்க. இப்போது நீங்கள் சோ அண்ட் சோ உங்களை இன்னொரு சோ அண்ட் சோ ஆகும்போது அதை நீங்கள் கேரி பண்ணணும், அது கஷ்டம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது அந்த கதையை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவரோட விஷன் என்ன, அவர் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு, அதை பார்க்கணும். அதில் எட் நான் என்ன பண்ண முடியும், அஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் என்ன பண்ண முடியும், அதையும் யோசிக்கணும். ஸோ எவ்ரி ஜாப் ஹேஸ் இஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். அதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு யூனோ கோ த்ரூ தட். சூப்பர் சார். அண்ட் சார், இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் நிறைய வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் எடுத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷார்ட் இல்லை இந்த சீன் நான் வந்து என்னால் மறக்கவே முடியாது லைஃப் டைமில், என்னது எப்போவுமே நான் செரிஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சீன் இருக்கா சார்? எல்லா படத்துலையும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே டிஃபிகல்ட்டி. நான் உதாரணத்துக்கு சொன்ன பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து சூசைட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா ஒரு பீச் ஓரமாக ஒரு தனி கார் இருக்கும். தட் சூசைட் ஹேப்பன் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் அரௌண்ட் 4:35 இந்த மார்னிங். ஸோ அப்போ அந்த காரும் எனக்கு தெரியணும். அவர் சூசைட் பண்ணிக்க போகிறதுனால ஹெட்லைட் போடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அந்த சன் வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் லேஸாக அதோட கிளிம்ஸ் தெரியணும். பட் அவர் சூசைட் பண்ணிக்கிறது தெரியணும், ஹி ஹஸ் டு ஷார்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ளாஷ் செக் பண்ணிருந்தாரு, அந்த ஃப்ளாஷை கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்லும்போது ஆக்ஷன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஃப்ளாஷை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃப்ளாஷோட பட்டனை, ஃப்ளாஷ் வரும். அப்போது நான் ஃபில்ம் அந்த ஷட்டர் சிங்க் ஆகும்போது அந்த ஃப்ளாஷ் ஷட்டர் சிங்க் ஆகும்போது ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நான் சிங்க் ஆகும்போது தெரிஞ்சதுன்னா தெரியாது. ஏன்னா அந்த ஷட்டர் மூடுது இல்லையா, மூடும் போது ஃப்ளாஷ் வந்துச்சுன்னா அப்போது ஃபிலிமில் இம்போஸ் ஆகாது. அது ஓப்பன் ஆகும்போது வந்தால் இம்போஸ் ஆகும். இதோட டைமிங் யாராலையும் கேல்குலேட் பண்ண முடியாது. நாங்கள் சொன்னோம் ஒரு நாங்கள் ஒரு 20 seconds 25 seconds ரோல் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் எவ்ரி 5 seconds நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டே இருங்க சரி சொல்லி அந்த மாதிரி முடிஞ்சு எடுத்தாச்சு. அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கே வந்ததுன்னு, மூணு இடத்துல வரல, கடைசியில் ரெண்டு இடத்துல வந்துருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் அந்த படத்தில் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவோம் பிளாக் ஃப்ரைடே படத்தில். அது ரொம்ப டஃப் டாஸ்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயம் தான், பட் அந்த டெக்னிக்கல் இதில் மாட்டும் சிலது. ஸோ அது மாதிரி அந்த நேரத்தில் வந்து அது நீங்கள் எதிர்பார்த்து வராமல் கூட போகலாம். ஓகே சார், இப்போது நட்டி சாரை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சினிமாட்டோகிராஃபராகட்டும் ஒரு ஆக்டராக வந்துட்டு நிறைய இடத்துல நீங்களும் வந்துட்டு பேசியிருக்கீங்க. பட் நடராஜன் சுப்ரமணியம்
அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது ஓல்டு மெமரிஸ்ன்னு வாங்கல சார், சின்ன வயசில் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நடராஜன் சார் அவரோட நேட்டிவ் எங்கே, எப்படி இருந்தார் சின்ன வயசில்? ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் எல்லா பசங்களும் தான். எனக்கு சொந்த ஊர் பரமக்குடி. ஓகே. நான் படித்தது அங்கே இளநிலை ஆதாரப்பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் தான் ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அப்புறம் அப்பா எல்லாம் இங்கே போதும் எல்லா சிட்டி கூட்டு வந்து எங்கள் சித்தப்பா இருந்தார் நாகராஜன் சொல்லிட்டு, அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அவங்க வந்து பசங்களை இங்கே, அவர் இங்கே ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் வந்து பசங்களை இங்கே அனுப்புங்க, ஸ்டடீஸ்க்கு நான் இங்கே இது பண்ணிக்கிறேன், அங்கே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியல எனக்கு அப்படின்னார். ஏன்னா எங்கள் பரமக்குடியில் வந்து அப்போ பெருசாக வளரலை. ஸோ இங்கே படிக்கிறதுக்காக வந்தோம். அப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் அப்படி வந்தது தான், படித்ததெல்லாம் இங்கே தான், சென்னையில் தான். ஓகே சார். இப்போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட் வந்துட்டு கிரிக்கெட் சார். இந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் நம்ம வந்துட்டு ஆடுவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கா சார்? நான் எந்த தெருலெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் வந்தோமோ அந்த தெருவில் எல்லா நேபர்ஸ்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன். காரணம், கிரிக்கெட் ஆடி கண்ணாடியை உடைக்கிறது, ஜன்னல் உடைக்கிறது, ஏதாவது போகிறவங்க மேலே பட்டுறது. கிரிக்கெட் இடாமல் இருக்க முடியாது. நல்ல வேலை அப்போல்லாம் டென்னிஸ் பாலில் தான் ஆடுவோம், அதனால பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. பட் அது இது பண்ணாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, கில்லி தாண்டு கூட விளையாடிக்கோங்க, என்ன பண்ண முடியும் சார்? அந்த டைமில் அந்த ஸ்ட்ரீட்டு தான். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, எங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸ்கூலை விட்டுட்டு வந்து அடுத்த செகண்டரி ஸ்ட்ரீட்டில் தான் இருப்போம். அதே மாதிரி 6:30 வீட்டுக்குள்ளே போகலன்னா வீட்டிலேருந்து குரல் வரும். அப்போ கரெக்டாக கூப்பிடுவாங்க, டேய் உங்கள் அம்மா தேடுறாங்க போ அப்படின்னு. அந்த டைமுக்கு போகணும். ஸோ அந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சூப்பர் சார். அண்ட் சார், இப்போது ஒருவேளை நட்டி சார் சினிமாவுக்கு வரல அப்படின்னா நடராஜன் சார் என்னவா ஆயிருப்பார் லைஃப்பில்? என்ன தெரில, ஏதாவது படிச்சிருப்போம், எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம். என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன என்ன படித்து முடித்தோமோ அதுக்கான ஜாப் எங்கேயாவது கிடச்சிருக்கோம், அது வேலை செஞ்சுருப்போம். ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சா சார், நான் எனக்கு இதுவாக இருக்கணும், இதுவாக ஆகலாம் அப்படின்னு? கிரிக்கெட் சினிமா ரெண்டு தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்போ. ஓகே. ஸோ இது ரெண்டு தான் அப்போ வந்து இது ரெண்டு தான் எங்களை புல் பண்ண ஒரு விஷயம். ஸோ ரெண்டுத்தில் எல்லாம் ஒன்று இருக்கணும், சினிமாவில் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் ரெண்டு பார்த்து நீங்கள் வந்து சொன்னீங்களே சார், இப்போ வீட்டில் நம்ம வந்துட்டு, என் வீட்டிலலாம் இல்லை சார், ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே வந்துட்டு போகும்போது லைட்டாக பயப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போது ஒரு ரெண்டு பாத்துன்னு எடுத்துக்கோங்க, கிரிக்கெட்டர் ஆகிறேன் அப்படின்னு வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு போய் சொன்னாலோ, இல்லைனா வந்துட்டு சினிமா அப்படின்னு வந்து சொன்னாலோ, டெஃபினட்டாக ஒரு பயம் ஒரு பதட்டம் வீட்டில் இருந்திருக்கும்ல சார். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? ரெண்டுமே எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஆ, கிரிக்கெட்னா வந்து நீ என்ன பெரிய, அப்போது வந்து கபில் தேவ்லாம் வந்து பெரிய பொசிஷனில் இருக்க, ஸ்ரீகாந்த் சார் இதெல்லாம் அவங்களாம் இருக்கிற டைமு, கபில் தேவ் சார் ஸ்ரீகாந்த் சார்லாம். ஸோ நீ என்ன பெரிய ஸ்ரீகாந்த் ஆகிட போறியா இல்லை கபில் தேவ் ஆகிட போறேன்னு, உனக்கு கோச்சிங் அனுப்புறது அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகண்டா, இதை மறந்துடு அப்படி தான் முதல்ல தீட்டில் வீட்டில் திட்டுவாங்க. சரி பரவாயில்ல படி, அது ஒன்று. அந்த வார்த்தையை கடலை கொஞ்சம் கசகம், பத்தாவது படிக்க சொல்கிறாங்கடா அப்படின்னு இருக்கும் அது. அதுக்கப்புறமா வந்து நம்ம மனசுக்குள்ளே சினிமா இருந்தது. அப்புறம் ஒரு டைமில் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமலே போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு, எதிர்த்து இப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன், அதில் நானும் இந்த மாதிரி தெருமாக்களை பிடிச்சிட்டு நின்ன ஒன்று, நீங்கள் போ எங்கே துறை போனீங்களா, படிக்க போனீங்களா? ஆமாம் படிக்க போனேன், இந்த மாதிரி நடந்த மாதிரி இருந்தது. பலாரணும் ஒரு அற விட்டார், ஏண்டா நான் வந்து உன்னை படிக்க அமிச்சா ரோட்டில் ஏதோ கையில் பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன், நான் அந்த இடத்துல பார்த்துக்கணும், என்ன உன் பிரச்சனை? இல்லை எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணணும். அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் யோசித்தார், சரி உனக்கு ஒரு வருஷம் டைம் தரேன், நீ வந்து அதை கண்டினியூ பண்ணு, அதில் உனக்கு ஏதாவது மைலேஜ் கிடைக்குதான்னு பாரு, ஆனால் ஒரு வருஷம்தான், அது கிடைக்கலன்னா நான் வந்து திருப்பி கெட் பேக் டு ஸ்டடீஸ் அண்ட் ஃபினிஷ் வாட் எவர் சப்போஸ் டு பி டன். அது இதுதான் என்னால் பர்மிஷன் உனக்கு கொடுக்க முடியும், இதை உன்னால் பண்ண முடியுமா, இந்த ஒரு வருஷம் வேணால் நீ எதுலேயோ ஃபெயில் ஆனால் அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன் நான் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். சரிப்பா எனக்கு கொடுங்கன்னு. அதே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வருஷம் முடிகிற டைமில் வந்து எனக்காக வந்து ஒரு கார் வந்து நின்றுச்சு, இந்த மாதிரி வந்து நட்ராஜ் வந்து ஷூட்டிங்க்கு வரணும், வந்து ஒரு கார் வந்திருக்குன்னு. அப்போது எங்கள் அப்பா, நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்போது, குளிச்சிக்கிறான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் எதிர்ச்சியாக உள்ளே போனார் எங்கள் அப்பா, எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அவன் எதோ உருப்படியாக பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் வண்டி அனுப்பிச்சிருக்காங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க, அவன் அதை கண்டினியூ பண்ணிட்டோம், கூடவே முடிஞ்சால் ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ண சொல்லுவோம் பிள்ளைய அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அப்படி நடந்தது தான். அந்த படிப்பை மட்டும் விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க.
சார், இப்போ என்ன சார் சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ பேர் புகழ் பயங்கரமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களோ. டு பி ஆனஸ்ட், வந்துட்டு இந்திய முழுக்க அவங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஓகே, அவங்களுக்கு ஏதோ பண்ணான், ஏதோ பண்ணுறான் போல இருக்கு, அப்படி தான் எங்கள் அப்பா எடுத்துப்பாரே தவிர, எங்கள் அம்மாவும் அப்படி தான் எடுத்துப்பாங்களே தவிர, ஏதோ உருப்படியாக பண்ணுறான், அவ்வளோதான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குமே தவிர வேறு எதுவும் தெரியாது. அவங்க இந்த புகழ் இதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் நம்ம பையன் அவ்வளோதான், கேட்டு போகக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இல்லை சார், இப்போ சில டைம் வந்துட்டு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு போவீங்களே சார், அப்போ அப்பா கிட்ட சொல்கிற ஒரு தருணமெல்லாம் இருக்கும், பையனோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தேன், பையனோட ஆக்டிங் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே சார் அந்த டைமில், அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், அப்போ அப்பாக்குன்ற ஒரு 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 பெருமை, ஒரு கெத்துன்ற ஒரு விஷயம் இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்க தானே செய்யும் அவருக்கு, அது இருக்கும், பெருசாக காட்டிக்க மாட்டார், ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா சார், எது ஷேர் பண்ணிக்க மாட்டார் அவர். ஆ சரி சரி சரி, ஓகே ஓகே. எங்கள் அப்பா எப்பவுமே அப்படி தான் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரீங்கல்ல சார், உங்களுக்கு இந்த படிப்பு பற்றியும் நான் வந்துட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு, பிடிக்காத சப்ஜெக்ட்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? மேத்தமேட்டிக்ஸ் ஃபேவரட்டா சார்? அது ஃபேவரட் தான், ஒரு லெவலுக்கு மேலே டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னால மண்டை காஞ்சிடும் தலைவா. இந்த கேல்குலஸ் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல, என்ன ஒரு கோவம் வரும் அந்த டைமில். ஸோ பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் சார். பட் ஆனால் இது கரெக்டானு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன் சார், கேமராவில் கூட வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட், அதுதான் சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஆனால் அதை நீங்கள் அது மனசுக்குள்ளே ஏற்றுற வரைக்கும் அதில் ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள், அதான் அது எல்லாரும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேமரா ஒர்க்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு கணக்கு இருக்குது, அதுலேயும் வந்துட்டு ஒரு மேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 16 256 நம்ம டக்குன்னு சொல்லிடலாங்க அது, ஆனால் அது 16 வாய்ப்பாடு சொல்லணும் இல்லை, அதை அந்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அது நீங்கள் எந்த காலத்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், அந்த காலத்து ஸ்டூடெண்ட் தான் சரி, இப்போ படிக்கிறேன்னு கேட்டு, அந்த கோயிங் த்ரூ ப்ராசஸ் இருக்குல்ல, அது டஃப் டாஸ்க்கு தான் அது. ஸோ அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலாஸ் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது, எங்கே வருது, இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே தோணும், அது எப்படி அது அப்படின்ட்டு. சூப்பர் சார். அண்ட் சார், ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் உங்கள் சக்ஸஸ் எல்லாம் தாண்டி வரப்ப, நிறைய பேர் உங்களை மீட் பண்ணுறப்ப, இந்த ஒரு ஃபேன் மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்கா சார்? நான் ரிச்சின்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வந்து திருநெல்வேலி கிட்ட ஷூட்டிங் நடந்தது, ஒரு ரெண்டு பேர் அப்படியே சுற்றி 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 வந்தாங்க, ஷார்ட் முடிஞ்சு நான் தனியாக உட்காந்துருந்தேன், அப்படியே மெதுவாக அந்த ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு, கிட்ட வந்தாங்க, யோ படத்தில் நடிகதோடு நிறுத்திக்க தெரியுதா, எங்கள் தொழிலெலாம் கேட்டுட்டேன் அப்படின்னாங்க. என்னங்க இது, இல்லை நான் சொல்லுது கேளியிலே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க திருநெல்வேலி பாஷர். என்னடா இது, என்ன சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்னு அவங்ககிட்ட கேட்டேன். நீ மாட்டு சதுரங்கட்டேன்னு ஒரு படம் எடுத்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்களாம் தவிக்கிறோம்யா. ஸோ அந்த விழிப்புணர்வு அவங்க வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு சந்தோஷமாக இருந்தது. சூப்பர் சார். ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும், த பெஸ்ட் லைன். அதாவது வந்து மீம்ஸ் ஆகட்டும், இது நிறைய ஸ்டேட்டஸ்லாம் சார், இன்ஃபேக்ட் நானே கூட வச்சுருக்கேன் சார், இது வந்தோடனே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இன்னும் இருக்கு என் ஃபோனில். இது எப்படி சார் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க இந்த ஒரு லைனை? அது ஆக்சுவலாக நான் வந்து பெயிண்ட்னா அந்த பெயிண்டர் ஹெச் வினோத் தான், அவர் தான் அதை உருவாக்குனார். அதான் அவர் சொல்லணும், இஸ் சோ எக்ஸ்பர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ் டைலாக், அது வந்து அவர் எழுதுகிற விதமே உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். ஒருத்தங்கிட்ட என்ன ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இது மூணும் பிரித்து பிரித்து ஒன்றா எழுதுவார் அவர். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், உலகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம் பணக்காரனாக இருந்தான், இது முடியுமா, யாரால சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களை மாதிரி பணத்தை ஆசைப்பிடிச்சி இன்னொருத்தனை பார்க்கணும், அப்படி தான் அந்த படம் ஓப்பன் ஆகும். கரெக்ட். ஸோ இது இதெல்லாம் இந்த மாதிரி எழுதுறது வந்து வினோத்துக்கு கை வந்த கலை, அதை நம்ம கிராஸ் பண்ணோம், அதனால அந்த அவுட்புட் வெளியே வந்து. சூப்பர். அந்த கேரக்டர் உங்கள் கரியரில் வந்துட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல சாதாரணமாக தான் இங்கே பார்த்தேன் நான் அது. நான் அப்போது வினோத்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டது இப்படிலாம் நடக்குமா, ஏன்னா நான் அந்த மாதிரி போனதில்லை, நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டதும் இல்லை. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா வினோத், இல்லை நம்ம சினிமாக்காக உருவாக்கின ஒரு ஃபிக்டீஷியஸ் விஷயமானு கேட்டேன். கேட்டவொன்னே, இல்லை சார் நான் சில ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கன்னு சொல்லி ஹி ஓப்பன் அப் இஸ் ஃபைல் அண்ட் ஹி வாஸ் ஷோயிங் திங்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அந்த ரிசர்ச் அவர் பண்ணியிருந்தார்ல, அதில் நீங்கள் வந்து ஒரு 10% தான் ஸ்க்ரீனில் பார்த்தது, மிச்சம் 90% வந்து நிறையா வச்சுருக்காரு அவர். ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் கூட ஒருத்தரால் ஏமாற்ற முடியும், இப்படிலாம் கூட ஒருத்தரால் ஏமாற முடியும் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் அதில் இருக்கும். ஓகே சார், பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார், பக்கெட் லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆசைகள்லாம் இருக்குது, அது வந்துட்டு ஒரு டேரக்டராக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு கேரக்டர்ஸாக கூட வந்துட்டு இருக்கலாம், இந்த கேரக்டர் எனக்கு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம், இந்த டேரக்டர்ஸ் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணோன்ட்டு இருக்கலாம்.
உங்களுக்கு என்ன சார், ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னா அது எந்த டைரக்டர், ஒரு கேரக்டர் பண்ணணும்னா அது என்ன கேரக்டர்? அப்படி பார்த்தீங்கன்னா பக்கெட் லிஸ்ட்னு கிடையாது, பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. பட் என்னென்னா அதை என்னால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே, நான் என்ன இப்போது நான் கான்மேனாக என்னை நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பட் சதுரங்க வேட்டையில் அது நடந்தது. என்ன ஒரு போலீஸ்காரனா, ரூத்லெஸ் போலீஸ் ஆஃபீஸராக என்ன நினச்சி பார்க்க முடியல என்னால். நான் போலீஸ்க்குனா தான் மாரி செல்வராஜ் அவங்க அந்த படத்தில் என்ன கமிட் பண்ணும்போதே கேட்டேன் நான், கை மட்டும் 50 கிலோ வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க, அவங்கள விட்டு என்னையே சார் போலீஸ்காரனை கூப்பிட்றீங்க, நான் ஒரு நார்மலான ஒரு பர்சன் தானே அப்படின்னு. இல்லை சார், நான் பார்த்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நார்மலாக தான் இருந்தாங்க, ஸோ அதனால எனக்கு அந்த லுக்கு வேணும். எட் உங்களுக்குள்ளே ஒரு மிருகத்தனம் வெளில வரணும், ஸோ அது உங்கள்கிட்ட அந்த ஆஸ் அன் ஆக்டர் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இதை பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ஸோ அவங்க கொண்டு வர அந்த பக்கெட் லிஸ்ட் ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் ஏதாச்சும் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கா சார், இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு கூட இருக்கலாம்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து சென்னை தமிழில் ஒரு படம் பண்ணணும், இன்னொரு படம் பண்ணணும், நாளை பண்ணேன், இன்னொரு படம் பண்ணணும், ஆட்டோ டிரைவர்ஸ் பற்றின ஒரு லைஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே சார், பக்கெட் லிஸ்ட் பற்றி இவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு படமும் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது, நம்ம வீட்டு பிள்ளை. சார் என்ன அதில் தம்சம் பண்ணியிருப்பீங்க சார், அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் ஆகட்டும், அதை டெலிவரி பண்ணுற ஒரு விஷயமாகட்டும், அது மக்கள்லாம் வந்துட்டு வாவுன்னு வந்துட்டு பார்த்தாங்க. உங்ககிட்டயும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல சார், நம்ம வீட்டு பிள்ளையை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் டெஃபினட்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக, அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐ ஹேவ் டு தேங்க் டு ஃபர்ஸ்ட் சன் பிக்சர்ஸ், அப்புறம் பாண்டியராஜ் சார், இந்த ஸ்கிரிப்டை கேள்டா நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன ஜெகன், கோஆப்ரேட் பண்ண சிவகார்த்திகேயன் சார், அண்ட் மற்றபடி நீரவ் ஷா அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணவங்க, எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுரேஷாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க கொடுத்த ஸ்பேஸ் தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக அது இல்லைன்னா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, அது இல்லாமல் உங்களால் அந்த செகண்ட் ஆஃப் உங்களால் நகர்த்த முடியாது. அதுக்கு காரணம் பாண்டியராஜ் சார், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு இப்படி தான் வேணும், இந்த இடத்துல நீங்கள் கோவப்படுங்க, இந்த இடத்துல உங்கள் கோவம் வேணாம், எட் அதில் ஒரு கோவம் இருக்கணும், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். சில விஷயங்கள் பண்ண, சில ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸில் நான் பண்ணணும், நான் டக் அந்த சீக்வென்ஸை நான் கோவமாக சொல்லக்கூடாது, எட் கோவமாக இருக்கணும். நான் முதல்ல பண்ணும்போது ரிஹர்சல் பண்ணும்போது கோவமாக சொன்னேன், அப்போ சொன்னார் இல்லை சார் எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னு. உங்கள் கோவம் வந்து எனக்கு தெரியக்கூடாது, ஆனால் அதில் அந்த வன்மம் எனக்கு ஸ்க்ரீனில் புரியணும், அது உங்கள் கண்ணில் வரணும். அப்போ இந்த டயலாகும் போது அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா வரும். இது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாண்டியராஜ் சார் சொல்லிக் கொடுத்தார், அது அங்கே வெளிப்பட்டது, அதனால தான் அது பேசப்பட்டது. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொஞ்சம், அதான் டைரக்டர்ஸ் ஜாப், நீங்கள் கேட்டிங்களே டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஹவு இட்ஸ் பேரலல், ஹவு இட்ஸ் டிஃப்ரெண்ட், அதுக்கான ஆன்சரே தான் அந்த இடத்துல என் கண் தெரியணும். அந்த நீரவ் ஷா எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு, இந்த இடத்துல எனக்கு அந்த 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 வன்மம் உங்கள் கண்ணில் வரணும்னு டைரக்டர் சொன்னது, அதுக்கு கோஆப்ரேட் பண்ண சிவகார்த்திகேயன் சார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காதுல்ல. சூப்பர் சார். அண்ட் சார், அதே மாதிரி இந்த கேரக்டர் பற்றி பேசுகிறப்ப இதில் ஒரு கிராஃப் இருக்கும் சார், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றப்ப, ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் அண்ட் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறப்ப அதை வந்து டேரக்டர் சார் ஏற்றுப்பாரு, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை கரெக்ட், எல்லா டேரக்டர்ஸுமே வந்து அது கரெக்ட்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ரைட் ஃப்ரம் நான் எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒன்று சொல்லத்தோணும், சார் இதை ஆட் பண்ணிக்கலாமா, இது கரெக்டாக இருக்குமான்னு நம்ம கேட்போம். கேட்கும்போது அந்த கிராஃபுக்குள்ள அது உட்காருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேராமீட்டரில் உட்காந்து அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இல்லைன்னா சார் வேணாம் சார், இது கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க இப்போ எவ்ரி டிரெக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தே சி த ஃபிலிம் இன் டோட்டாலிட்டி. நம்ம வந்து பர்டிகுலர் சீனில் ஏதாவது ஒன்று பண்ணால் அது இன்ட்ரெஸ்டிங்கமாக இருக்குமோ, இதை கண்டினியூ பண்ணலாமா ஃபர்தராக அப்படின்னு ஒன்று யோசிப்போம். நல்லா இருக்கிற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா இல்லைன்னா வேணாம் சார் அதை விட்டுருங்க அப்படின்றாங்க. ஓகே சார், லாஸ்ட் டைமும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இனி எப்போது கிடைக்குன்றது தெரியல அப்படின்ட்டு, நாங்கள்லாம் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கேரக்டர் வருதா, பேசிகிட்டு இருக்காங்களா உங்ககிட்ட? நிறைய படங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அந்த 100% எஃபர்ட் தான் போடுறாங்க. ஐ திங்க் நியர் ஃபியூச்சரில் உங்களுக்கு அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சார், இப்போ பக்கெட் லிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சினிமாவில் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டு சொன்னீங்க, பட் நடராஜன் சாருக்கு பர்சனலாக என் லைஃப்பில் இது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு எதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்கா சார்? இல்லையா சார், சீரியஸா சார், இப்போ எல்லாருக்குமே இருக்குங்களா சார், ஒரு லீவு கிடைச்சா நான் வந்துட்டு இந்த பிளேஸில் போயிட்டு வெக்கேஷனை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணுன்னு இருக்கும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல சார். ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக லொக்கேஷன் பார்த்து பார்த்து மோஸ்ட்லி 70-80% ஆஃப் த வேர்ல்டு பார்த்துட்டேன்னா அப்படி எதுவும் தோணல. ரெண்டாவது சொர்க்க பூமினா நம்ம ஊர் தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சுகமும் சந்தோஷம் எங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது, வேற எங்க, நம்ம ஊர் நம்ம பூமி நம்ம மக்கள். ஸோ இந்த சொந்தங்கள் பந்தங்களோட சந்தோஷமாக பேசிட்டு என்ன, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போது எல்லா ரிலேட்டிவ்ஸையும் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்,
தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எனி அதர் ஃபங்க்ஷன் எப்படி இருந்தாலும் நம்ம மீட் பண்ணோம். அங்கே இருக்கிற ஒரு சந்தோஷம் குதூகலும் வந்து நீங்கள் போய் எங்கே பாலியில் உட்காந்தாலும் கிடைக்காது, நியூயார்க்கில் உட்காந்தாலும் கிடைக்காது. ஸோ இதை விட என்னங்க வேணும், அதனால் வேறு எந்த ஒரு இதுவும். ஸோ வெக்கேஷன் போனாலும் சார் லொக்கேஷன் பார்க்க தான் வந்து போயிருப்பாரு. சூப்பர். எனக்கு என்னன்னா இவர் சொல்லும்போது இன்னும் கெத்தாக இருக்கு. நம்ம ஊரை பற்றி வந்துட்டு சூப்பராக சொல்லும்போது சூப்பர் சார். சார் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டே இருக்கோம். இப்போது சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் சார், அது பார்த்துடலாமா சார்? பார்த்துடலாம். பாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். அண்ட் சார், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா சார்? இது ஒன்றுமே இல்லை சார், இது ஆன் அண்ட் ஆஃப். அது வந்துட்டு உங்கள் கரியரில் கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம். ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்துட்டு எடுக்க போகிறீங்க. நாங்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கோம் சார், அதுக்கு அது வந்துட்டு யாருக்கு ரிலேட்டபுளாக இருக்கோ, யாருக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ. ஓ, இது அது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருந்தால் கூட அது உங்கள் லைஃப் யாருக்காச்சும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே சார். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ஏதோ கிஃப்ட் இருக்கும் போல இருக்கு, அதனால எடுக்கிறேன். எஸ் சார். ஸோ அது ஓபன் பண்ணுங்களேன். ஓ சார், ரிங். ஓகே, இந்த ரிங் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணோம், ஒரு கோல்டு ரிங். நான் வந்துட்டு அது ஒரு ப்ரப்போசலாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இது யாருக்கு வேணால் இருக்கலாம் சார். ஒரு வாழ்த்தி கூட வந்துட்டு இந்த ஒரு கோல்டு ரிங்கை நான் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? ஏன்? எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா வந்து எப்படிங்கிற, அம்மாங்கிறவங்க வந்து தனக்கு இல்லாமல் தன் குழந்தைங்களுக்காக வாழ ஒரு விஷயம் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் தான். எப்போவுமே அதில் அம்மாவோட ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்லன்னாலும் கூட, ஏன்னா சாப்பிடாமல் வேலைக்கு போறியே, சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு நம்மளை எப்படி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி விசாரிக்கிற ஒரு பர்சன் அம்மா. ஸோ இட் ஹாஸ் டு கோ டு ஹர். அவங்க வந்து தாய் இல்லாமல் நாள் இல்லை. அது எல்லாருக்கும் அம்மாங்கிறவங்க வந்து கடவுள் இருக்கா, நம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் இருக்கிற லைவா இருக்கிற கடவுள் அம்மா தான். சூப்பர் சார். சார் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார், மணி, கோயில் மணி. சார் இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த நான் ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு சொல்றேன், ஆனா அந்த பர்சன் வந்துட்டு அது ஊருக்கே பேனர் போட்டுருவாங்க. அது கண்டிப்பா வந்துட்டு அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம் சார். அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என் அசிஸ்டன்ஸ் தான். ஒரு விஷயத்த சொன்னா உடனே போய் டமாராச்சிருவாங்க. இருடா பேச்சுவார்த்தை, ஐயோ இன்னும் அந்த ஸ்கிரிப்டை முடிக்கலடா, நான் அது கேட்க மாட்டானு. அந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, பண்ணலாம் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என் அசிஸ்டன்ஸுக்கு தான் இது போய் சேரும். சார் அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லுங்களேன் சார், ஏன்னா அசிஸ்டன்ஸ் பற்றியெல்லாம் நிறைய பேர் யாருமே வந்துட்டு பேச மாட்டாங்க சார். எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை விட ஒரு படி மேலே தான் அவனுங்க. ஒரு சீன் நம்ம லைட் பண்ணிட்டு இருப்போம், பண்ணிட்டே இருப்போம், அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பானுங்க. இது இப்படி வராது, வேற மாதிரி வரும், ஆனால் பெருசாக எஃபர்ட் எடுத்துருக்க அப்படி எடுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க. ஏன்னா அவனுங்க அடிக்கிற கமெண்ட் எனக்கு ஆடட் அட்வான்டேஜ். இவனுங்களே இப்படி சொல்கிறானுங்க, மற்றவங்க நம்ம எப்படி சொல்லுவாங்க? ஸோ அதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தோணும். ஸோ அதான், பட் அவங்க வந்து அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்காக எனக்கு கொடுக்குற ஒரு சேலஞ்சே தவிர, பட் தேர் ஆல் மை அசிஸ்டன்ஸ் ஆர் வெரி லாயல் டு மீ. சூப்பர் சார். சார் அடுத்த ப்ராப்பர்ட்டி சார், கீ. இந்த டேர்ம் வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, கீ லைட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் உண்டு எங்களுக்கு. ஸோ அதனால் கீ எப்போவுமே அந்த கீயை பார்க்கும்போது சின்ன கியூரியாசிட்டி வரும். ஓகே ஓகே சார், அதே கீ தான் சார். இப்போது ஒரு பர்சன்கிட்ட ஒரு டேலண்ட்டு, எனக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த பர்சன்கிட்டயே நான் வந்துட்டு அந்த கீ போட்டு எடுத்துக்க போகிறேன் அந்த டேலண்ட்டைனா, என்ன டேலண்ட்டை எடுத்துப்பீங்க எந்த பர்சன்கிட்ட? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூம் ஐ மீட்டிங். நான் எனக்கு அப்படி இது வரைக்கும் ஒரு பர்சனை பார்த்துட்டு விருட்டு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்லாம் கண்காணிக்க முடியும். ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்காங்க. லைக் நவாஸுதீன் சித்திக்கி, அந்த அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. ஓகே, அப்போது டெஸ்ட் பண்ணும்போது ஹி வாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பை த போலீஸ். அப்போ வந்து அவர் வந்து அந்த சோ கால்டு குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கணும். அவர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பார். அப்போ வந்து அவர் கையில் ஒரு என்ன வேணும்னு கேட்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். பசிக்குது, கொஞ்சம் டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்பார். பக்கத்தில் ஒரு கிளாஸில் பக்கத்தில் டீ கடையில்னு வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு போலீஸை பார்த்துட்டு அவர் கையை இப்படி இப்படி பண்ணார், அந்த டீ ஆற்றுனார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அனுராகிட்ட அதை பண்ணும்போது பாயிண்ட் அவுட் பண்ணேன், நான் லுக் அட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ அது அதுலேருந்து அனுராகோட பார்வை நவாஸுதீன் மேலே அதிகமாக பட ஆரம்பிச்சது. ஸோ அந்த சீன் அப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஓகே ரொம்ப பிரமாதமாக அவர் அந்த சீன் பண்ணார். யூனோ வேர் இஸ் ஈ நவ்
சூப்பர் சார், சூப்பர். ஸோ நவாசுதீன் சித்திக் அவர்கள் இல்லையா சார்? நவாசுதீன் சித்திக்கி, சூப்பர் சார். சார் அடுத்த ப்ராப்பர்ட்டி சார், புக். புக் சார், இப்போ வந்து உங்களை பற்றின ஒரு சுயசரிதை, உங்களை பற்றின ஒரு பயோபிக் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை பற்றின ஒரு விஷயம் இதில் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதுவேன் அப்படின்னா உங்களை பற்றின என்ன விஷயமா இருக்கும் சார் அது? சத்தியமாக என்னை பற்றி நான் எழுதவே மாட்டேன். இல்லைங்க, அது சுயசரிதனை எழுதுனீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்கணும், மகாத்மா காந்திஜி மாதிரி இருக்கணும் உண்மையாக. அவர் ஒரு சுயசரிதையை படித்ததுனால சொல்கிறேன், ஏன்னா நான் சுயசரிதனை, நான் நிறையா பேர் மேலே கோவப்பட்டிருக்கேன். அவங்க நல்லது கூட எனக்கு பண்ணியிருப்பாங்க, அது தெரியாமல் நான் கோவப்பட்டிருக்கேன். ஸோ அதை நான் உண்மையாக நான் சொல்லணும், அதனால் அவங்க மனசும் பாதிக்கப்படலாம். அது ஒவ்வொருத்தரோட லைஃபுமே வந்து ஒரு பர்சனல் புக் மாதிரி, அது அவங்க ஓட்டி பார்க்கறதுக்கான தவிர அடுத்தவங்க ஓட்டி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் ஐ வில் நாட் லெட் மை பீப்பிள் எனி ஒன் டு ரைட் மை என்னோடய சுயசரிதை. நானும் எழுத மாட்டேன், அடுத்தவங்களும் எழுத விட மாட்டேன். பல பேர் மனசு பாதிக்கலாம், பல பேருக்கு சந்தோஷத்தை கூட கொடுக்கலாம், லெட் இட் பி, அது என்னுடைய போட்டோம். சூப்பர் சார், ரொம்பவே ஜென்யூனாக ஓப்பனாக பதில் சொல்லிங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி த க்ரௌன். க்ரௌன், இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன், இன் அண்ட் அவுட், இவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த க்ரௌன் டெடிகேட் பண்ணலாம். எங்க அம்மா அப்பா, வாவ், சோ அவங்களோட எனக்கு என்னங்க உலகத்துல எனக்கு பெரிய விஷயம். சோ எனக்கு எங்க அம்மா அப்பா தான், என்னோட பேரண்ட்ஸ். ஆல் கிரெடிட் கோஸ் டு தம், ஆல் கிரவுன் கோஸ் டு தம். ஓகே சார், இப்போ வந்து பர்சனல் லைஃப்ல வந்துட்டு சொன்னீங்க, உங்களோட ஃபேவரட்டான ஒரு ரெண்டு பேரை வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, உங்க கரியர்ல டெஃபினட்டா ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு இருப்பாங்க, அவ்வளோ அழகா வந்துட்டு நான் வியந்து பார்த்தது இல்லை அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அப்படின்னா யாருக்கு நீங்க வந்துட்டு கொடுப்பீங்க, ஏன்? பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி, ராணி முகர்ஜி, வித்யா பாலன், தீபிகா படுகோன், நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒன்று சொன்னால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் மனசு பாதிச்சிடக்கூடாது, ப்ரொவைடட் அவங்க பார்த்தாங்கன்னா. ஸோ அதனால் ஆல் த க்ரௌன் கோஸ் டு ஆல் ஆஃப் தெம், ஆல் ஆஃப் தெம். சூப்பர் சார். ஸோ எஸ் சார், லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாக்ஸிங் க்ளவுஸ். அது இது எங்கே இங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியல சார். அதே தான் சார், இப்போது வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டது தான் சார், அந்த க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் யாராச்சும் உங்களை கோவப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? எனக்கு நானே கொடுத்துக்க வேண்டியதான் பஞ்சு. என்னென்னா சில நேரங்களில் அந்த இம்பல்சிவாக கோவப்படுறோம், ஒருவேளை அவங்க நமக்கு நல்லது சொல்கிறது கூட சொல்லியிருக்கலாம், அதை நம்ம வந்து தவறான கண்ணோட்டத்தில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் வயலன்ஸ், அதனால் எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அந்த தவறு என்னை விட்டு போட்டோம் அப்படின்னு எனக்கு நானே பஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பர் சார். ஓகே ஸோ எஸ் அண்ட் சார், ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ஓப்பனாக போல்டாக பதில் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய்ஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டிஸ் சார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சார், சினிமோட்டோகிராஃபர் நட்டி, ஆக்டர் நட்டி, விச் இஸ் யுவர் ஃபேவரட்? ரெண்டு பேரும் தான், வேறு வழி. இந்த வேலை பண்ணும்போது இவன் இவன் தேவை, இந்த வேலை பண்ணும்போது இவன் தேவையில்லை. ஸோ அதனால் இவனும் ஒதுக்க முடியாது. ஸோ சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது, என்னென்னா எதிர ஒருத்தர் நடிக்கிறார் இல்லையா, அவர் அப்சர்வ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு அது தேவைப்பட்டால் எங்கேயாவது ப்ரெசன்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து நடிக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்மளோட ஒரு பெட்டர் சினிமாட்டோகிராஃபி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார், அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது ஓஹோ இப்படிலாம் பண்ணலாமோ அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துலையும் கெயின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஷோவில் வந்து இன்னும் பயங்கரமாக அழகாக்கி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சார். இன்னும் கேள்விகள் கேட்கணுன்னா ஒரு ஒரு புக்கில் வந்துட்டு எழுதணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு வந்து ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும், மக்கள் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், நன்றி. நன்றி நன்றி. சன் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சின்ன கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் நிக்கி அண்ட் ஸ்வேதா. இது வணக்கம் தமிழா வழங்குவர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கனவர்த்துவமனை.